மனதை பயன்படுத்தி மனதை சீரமைக்க முடியாது அப்படின்னு இந்த 6வது இதழில் யாரோ எழுதியிருக்காங்க. அவங்க பேர் வந்து சரவணன்ட்டு சொல்றாங்க. சரி, அது உண்மையா ஐயா? மனதை பயன்படுத்தி மனதை அது பண்ண வேண்டிய சீரமைக்க முடியாது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. ஆமா, அது எப்படி? அதை நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க மனசுல வந்து கெட்டதே நினைக்க மாட்டீங்களா? நீங்க கெட்டதை நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க அந்த மனசுல வந்து நீங்க சீரமைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னாரு. மனசு வந்து என்ன எல்லாத்தையும்னா நினைக்க, நல்லதையும் நினைக்கும் கெட்டதையும் நினைக்கும். கெட்டதை நினைச்சாதான் வந்து நீங்க சீரமைக்கல, மனசை சீரமைக்க முடியாதுன்றது பக்குவத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. நான் என்ன சொன்னேன், பகவத் ஐயா அந்த மாதிரி எழுதியிருக்காரா புக்ல அப்படின்னு கேட்டேன். அவன் எழுதியிருக்காங்க அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு. மனதை மனதால் சீரமைக்க முடியாதுங்கிறதுல வந்து ஐயா எழுதியிருக்கீங்களா? ஆமா. அப்போ மனதை சீரமைக்க முடியாதுன்னா ஞானிகள்லாம் வந்து சும்மா இருந்து அந்த மனதை சீரமைச்சு தானே ஞானி ஆகியிருக்காங்க? இல்ல, அவங்க மனச சீரமைக்கல, மனசே விட்டுட்டாங்க, மனசே விட்டுட்டாங்க, மனசே விட்டுட்டாங்க. மனதை சீரமைக்கிறது இல்ல, மனசே கைவிட்டுட்டாங்க. மனசே கை வச்சுட்டாங்களா? அப்ப வள்ளல் பெருமான் கை வச்சுட்டாரு அப்படின்னாலே அது சீர அமைக்கப்பட்ட பிறகுதானே கை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது மனச வந்து நீங்க அதை போ, இப்ப நீங்க ஒரு ஒரு தண்ணியில ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க ஒரு தண்ணி இருக்கு, தண்ணிய வந்து நீங்க ஒரு விரல வச்சு தொடுறீங்க. தொட்ட உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன வட்டமா ஒரு அலை மாதிரி பருது. சொல்லுங்க ஐயா. அந்த அலைய நீங்க அழிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க தண்ணியை தொடும் போது ஒரு வட்டமா ஒரு அலை ஒண்ணு வருது, ஒரு தடை மாதிரி. ஒரு நீங்க ஒரு தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணிய நீங்க விரலால தொடுறீங்க, தொட்ட இடத்துல அப்படி வட்டமா அலை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்ப அந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பழையபடி அந்த விரலை வச்சு அந்த அலையை அழிக்க முடியுமா? முடியாது, அது வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அலைய தொடத்தோட நீங்க பழையபடி அலை வந்துகிட்டே இருக்கும். ஆமா, அதே மாதிரி நீங்க மனசை வச்சு மனசை சரி பண்ணணும்னு சொன்னா பழையபடி பழையபடி அது வந்து இந்த அலையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஞானிகள்லாம் அப்போ அவங்க அதை பண்ணல, அதை பண்ணல, மனசை விட்டுறாங்க, மனசை கை விட்டுறாங்க, அந்த முயற்சியை விட்டுறாங்க. அவங்க மனசே விட்டுறாங்க, விட்டுறாங்கன்னு சொன்னா அது சம்பந்தமா எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. நீங்க மனசை சரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கிறது தான் மனசை விடுறதுங்கிறது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஒரு உங்க விரல் விரலுக்குன்னு சொல்லி தனியா ஏதாவது உணர்ச்சி இருக்கா? விரலுக்குன்னு தனியா உணர்ச்சிங்கிறது எதுவும் இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு நெருப்பை தொட்டீங்கன்னு சொன்னா விரல்ல வந்து ஒரு சூடு தருது, உஷ்ணம் தருது. ஆமா, தண்ணியை தொட்டா குளிர்ந்தாப்புல இருக்கு. ஆமா, இது வந்து அந்த தண்ணியினுடைய உணர்ச்சியா அல்லது விரலுடைய உணர்ச்சியா? அது விரலோட உணர்ச்சி தான், விரலோட உணர்ச்சி தான். ஆனா நாம என்ன பண்ணிக்கிடுறோம்னு சொன்னா அது தண்ணியோட உணர்ச்சின்னு நினைச்சுக்கிடுறோம். அதே மாதிரி தீய தொடும் பொழுது சுடுது, அது தீயினுடைய உணர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம், விரலுடைய உணர்ச்சின்னு எடுத்துக்கிடுறது இல்ல. அது விரலோட உணர்ச்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறீங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடுறோம். நாம என்ன நினைச்சோம்னா தீ சூடா இருக்குன்னு தான் சொல்ற மொழி, கை சூடா இருக்குன்னு சொல்றது இல்ல. தண்ணி குளிந்தாப்புல இருக்குன்னு சொல்ற மொழியே கை குளிந்தாப்புல இருக்குன்னு நம்ம சொல்றது இல்ல. ஆமா, அதனால நம்ம வந்து அந்த பொருளை தான் நம்ம எடுத்துக்கிடுறோம். இதே மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம எல்லா அனுபவங்களையுமே வந்து இதே மாதிரி நம்ம மனசால எத்தனையோ அனுபவங்களை அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். அங்க என்னன்னு சொன்னா ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்கு. அந்த அனுபவம் வந்து அந்த அனுபவத்தை என்னன்னு சொன்னா எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுங்கிற மாதிரி ரெண்டு அனுபவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம வந்து விரல் வந்து தண்ணியை அனுபவிக்குது, விரல் வந்து தீயை அனுபவிக்குதுன்னு சொல்ற மாதிரி நான் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறேங்கிற மாதிரி ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிடுறோம். ரெண்டா பிரிச்சுக்கிடும் பொழுதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஒண்ணு வந்து ஒன்னு சரி பண்ணணுங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கு.
இப்படி சரி பண்ணணுங்கிற முயற்சியில ஈடுபடுறதுனாலதான் அது மனசே மனசை எடுத்து வேலை செய்யற மாதிரி ஆயிருக்கு. உண்மையில அங்க ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு, ஒரே அனுபவம் தான் இருக்கு. ஆனா அது வந்து நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம். ஆமா, அதே மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கிடுற மாதிரி விரல் வந்து தீய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, விரல் வந்து தண்ணிய தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ரெண்டா பிரிச்சு. உண்மையில அங்க ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்கு, ஒரு உணர்ச்சி தருது. அந்த உணர்ச்சி வந்து நம்ம ரெண்டா பிரிச்சோம், விரல் மூலமா நம்ம தண்ணியை தொடுறோம், விரல் மூலமா நெருப்பு அணைச்சு தெரிஞ்சுக்கிடுறோம் நீட்டு சொல்லி அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம். அதே மாதிரி அங்க என்ன சொன்னா, நான் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி நம்ம மனசே ரெண்டா பிரிஞ்சுக்கிடுது. உண்மையில இங்க ஒரே அனுபவம் தான் இருக்கு. மகிழ்ச்சி இருந்தா மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு, துக்கம் இருந்தா துக்கம் மட்டும்தான் இருக்கு. நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம அப்படி எடுத்துக்கிடுறோம், நான் வந்து துக்கத்தை அனுபவிக்கிறேன், நான் வந்து மகிழ்ச்சி அனுபவிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ரெண்டா பிரிச்சுக்கிடுறதுனாலதான் அங்க வேலையே வருது. ரெண்டா பிரிக்கலன்னா அங்க வேலையே கிடையாது. இப்ப நம்ம வந்து அதுல வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா மனசை வச்சு மனசை சரி பண்ற வேலையில இறங்கிடுறோம். மனசை வச்சு மனசை சரி பண்ற வேலையில மட்டும் இறங்காம, மனசை வச்சு நீங்க உலகத்துல எல்லா எதை வேணாலும் சரி பண்ணலாம், ஆனா மனசை வச்சு மனசை சரி பண்ற வேலையில மட்டும் இறங்கினா மட்டும்தான் அது வந்து போராட்டமா மாறிடும். மனசை வச்சு மனசு சரி பண்ண முடியாது. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அது ரெண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்திடுது. உண்மையில இங்க ஒண்ணுதான் இருக்கு, ஆனா ரெண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. மனசனுடைய பிறப்பிடம்ங்கிறது வந்து நமக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு விரல்ல நம்ம உணர்ச்சியே தனியா கிடையாது, தண்ணியை தொடும் பொழுது உணர்ச்சி வருது. எந்த இடத்துல நமக்கு டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் ஆகுது, அவ்வளவுதான். ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வு வந்து நமக்கு வருது. இப்ப நமக்கு வந்து நம்மளை பொறுத்துள்ளதுன்னா எல்லாமே வந்து மூளையிலதான் எல்லாமே ஏற்படுது. மூளையிலதான் ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. நமக்கு வந்து இப்ப உதாரணமா கால்ல அடிபட்டா கால்ல வலிக்கிற மாதிரி தெரியுது, கையில அடிபட்டா கையில வலிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில அது எல்லாமே மூளையிலதான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் ஆகுது. நமக்கு தோற்றம் வந்து கால்ல அடிபட்ட மாதிரியும் கால்ல வலிக்கிற மாதிரியும் கையில வலிக்கிற மாதிரியும் தெரியுது, அதெல்லாம் வெளி தோற்றம் தான் அது. இப்போ தூரத்துல இருந்து ஒருத்தர் கூடுறாரு, அந்த கூடுற சத்தம் நமக்குள்ளதான் கேக்கு. ஆனா நாம என்ன தூரத்துல எட்டி பாக்கணும், தூரத்துல இருந்து கூடுற மாதிரி நமக்கு தோணுது அவரு. ஆனா நமக்குள்ளதான் அந்த சத்தம் கேட்கு, வெளியே உள்ள சத்தம் நம்மளால கேட்க முடியாது. நம்ம நமக்குள்ள எந்த இது கேக்குதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு தூரத்துல இருந்து கேக்குற மாதிரி நமக்கு தோணுது. அந்த மாதிரி எல்லாமே வந்து பிரெயின்ல தான், எல்லாமே நம்ம மூளைக்குள்ளதான் எல்லாமே நடக்கு. ஆனா வெளியே நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருது. மூளை வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு இடமும் உத்தரவு கொடுக்கக்கூடிய இடமும் உண்டு. உத்தரவு கொடுக்கற இடம் இருக்கு, பதிவு பண்ற இடம் இருக்கு, அனுபவம் பண்ற இடமும் இருக்கு. அனுபவிச்சுட்டா தான் அவர் அனுபவத்தை ஏற்படுத்துறதும் அதுதான், அங்கதான் அனுபவம் ஏற்படுது, அங்கதான் அதிர்வுகள் எல்லாம் ஏற்படுது. எல்லாமே அதிர்வுகள் ஏற்படுது. அந்த அது மூளையில வந்து அதிர்வு ஏற்படுது, மூளையினுடைய நரம்பு மண்டலங்கள்ல அந்த அதிர்வுகளை வச்சு நம்ம அனுபவத்தை புரிஞ்சுக்கிடுறோம். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சரிங்க, நன்றி ஐயா. சரிங்க.